அவிநாசி ஆர்ப்பாட்டத்திற்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என விடியாதிமுக அரசை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் முன்னாள் துணை சபாநாயகரும் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதி அவிநாசி மேற்கு ரத வீதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த உடனே செயற்கை முறையில் மின்தடை ஏற்படுத்த முயற்சித்த விடியா அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் அவிநாசி ஆர்ப்பாட்டத்திற்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தினால் மிகப்பெரிய போராட்டம் பிடிக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல இருக்கிற வாகனங்களை தடை செய்தால் மிகப்பெரும் போராட்டம் வெடிக்கும், மிகப்பெரும் போராட்டம் வெடிக்கும். அதை காவல்துறை கண்டிப்பாக அந்த தவறை செய்யாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசாமி, பழனிசாமி, நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.